நேர்களை அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். மற்றும் ஒரு அண்டை நாடு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மத்திய செய்திகளினுடைய தொகுப்போடு உங்களை சந்திக்க பலம் பெறுகிறது அண்டை நாடு. தமிழகம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புயலால் நேற்று முன்தினம் மாலையிலிருந்து மழை பெய்ய ஆரம்பித்தது. இந்த மழை தொடர்ந்தும் விடிய விடிய பெய்தமையால் நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய சாலைகளில் மழை நீர் ஆறாக ஓடியதாகவே தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இது தொடர்பான செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். பழையாறு, குளித்துறை, தாமிரபரணியாறு, கோதையாறு, பரளியாறு உள்ளிட்ட அனைத்து ஆறுகள் வாய்க்கால்களிலும் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. நாகர்கோவில், குமரியணை, சபரியணை, சோழன்திட்டை அணை போன்றவற்றில் மழை வெள்ளம் பாய்ந்தோடியது. நாகர்கோவில் நகரின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் முக்கடல் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து 24 அடியை எட்டியுள்ளது. மழையினால் கோதையாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் தென்பரப்பு அருவியில் காட்டாற்று வெள்ளம் போல் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. நேற்று முன்தினம் வரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படாவிட்டாலும் அருவியின் மேல் பகுதியில் படகு சவாரி செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் நேற்று அதிக தண்ணீர் வரத்து இருந்தமையின் காரணமாக படகு சவாரியும் நடைபெறவில்லை. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். நாகர்கோவில் பரங்கிக்கல் பகுதியில் உள்ள தாழ்வான குடியிருப்புகள் அனைத்திலும் மழை நீர் புகுந்துள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாகர்கோவில் வெட்டூர் நீர்மடம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்ற செய்திகளும் வெளியாகியுள்ளன. நாகர்கோவில் தடிக்காரன்கோணம், அருமநல்லூர், பூதம்பாடி, திட்டுவிலை, குலசகரம் அருமணி, கீரிப்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள நெல் வயல்கள், வாழைத் தோட்டங்கள், தென்னத்தோப்புகள், ரப்பர் தோட்டங்கள் போன்றவற்றில் மழைநீர் புகுந்து குளம் போல காட்சியளித்துள்ளது. சிறுமட பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் நேற்று பெய்த மழையின் காரணமாக தரையோடு சாய்ந்துள்ளன. தெரிசனங்கோப்பிலிருந்து அருமநிலங்கோல் செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி மழை வெள்ளம் சென்றமையால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கும் பொழுது, குலாப் புயலை அடுத்து ஆந்திராவில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய கிருஷ்ணா, ஸ்ரீகாக்குளம் மாவட்டங்கள் அங்கே மிதந்திருப்பதாகவே வெள்ளத்தில் மிதந்திருப்பதாகவே கூறப்படுகிறது. ஒடிசாவையும் ஆந்திராவையும் மிரட்டிய குலாப் புயல் கரையை கடந்து வலுவிழந்த நிலையில் மேற்கு வங்கத்தை நோக்கி நகர்ந்த பிறகும் ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீகாக்குளம் பகுதிகளில் மழை நீடிப்பதால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பல மணி நேரமாக நீர் வடியாததால் மக்கள் அன்றாட பணிகளை முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாகினர். லாவேறு, ரணஸ்தலம், சிகிடு மண்டலம் போன்ற பகுதிகளில் விளைந்த பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனிடையே அணை திறக்கப்பட்டதால் விசாகப்பட்டினம் விமான நிலையத்தில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனால் விமானங்கள் வருகை மற்றும் புறப்பாடு நேரம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது குலாப் புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளாக காணப்படுகிறது என்பது எங்களை நகலிங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் கொரோனாவால் உயிரிழந்த மனைவிக்கு சிலை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நாள்தோறும் வழிபாடுகளையும் மேற்கொள்கிறார் கணவர் என்று கூறப்படுகிறது. இது எங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவம் இப்பொழுது பார்க்கலாம். மத்திய பிரதேசத்தில் கொரோனாவால் உயிரிழந்த தன் மனைவியின் நினைவாக நினைவு சின்னம் அமைத்து ஒருவர் வழிபட்டு வருகிறார். சாஜாபூர் மாவட்டத்தை சேர்ந்த நாராயணன் சிங் ரதோரின் காதல் மனைவி கீதா கொரோனா பரவலின் இரண்டாவது அலையில் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்திருந்தார். மனைவியின் பிரிவை ஏற்க முடியாத நாராயண சிங் அவருடைய உருவிலான சிலை நிறுவி நாள்தோறும் வழிபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவினுடைய இரண்டாவது இலை இந்தியாவையே புரட்டி போட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த சம்பவமானது மத்திய பிரதேசத்தில் இறங்கேறியிருக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. தன்னுடைய மனைவியினுடைய பிரிவை தாங்க முடியாத கணவர் தினமும் சிலையில் மனைவியினுடைய உருவை அங்கே வடிவமைத்து வழிபாடுகளை மேற்கொண்டு வரக்கூடிய விடயங்களை நாங்கள் இங்கே பதிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அண்டை நாடு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக அண்டை நாடு தரக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. பிறந்து 6 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையை மருத்துவமனையிலிருந்து திருடி சென்ற பெண்ணை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் வலைவீசி தேடி வரக்கூடிய சம்பவங்கள் இங்கே செய்திகளின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கலாம் இது எங்கே.
ஆந்திரா மச்சிலிப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் கடந்த வாரம் அனுமதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. அதன் பின்னர் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கணவரின் உறவினர் என்று கூறி அவரிடம் அறிமுகமான ஒரு பெண் நாள் முழுவதும் அங்கேயே இருந்துள்ளார். அப்போது குழந்தையின் தாய் மருத்துவரை பார்ப்பதற்காக சென்ற பொழுது அங்கிருந்து குழந்தையை திருடிக் கொண்டு அந்த பெண் சென்றுவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவான நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் 4 தனிப்படை அமைத்து போலீசார் குழந்தையை தேடி வருகின்றனர். குழந்தையை திருடச் சென்ற காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியிருக்கிறது. ஆகவே இந்த காணொளி காட்சிகளை அடிப்படையாக வைத்து போலீசார் இப்போது தீவிர விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் நீட் மதுபான கடைகளுக்கு எதிரான போராட்டம் 868 வழக்குகளை திரும்ப பெறுவதற்கு தமிழக முதலமைச்சர் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். பார்க்கலாம் இந்த செய்தியை. கடந்த ஆட்சியில் அறவழியில் போராடிய மக்கள் மீது தொடரப்பட்ட 868 வழக்குகளை திரும்பப் பெற தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கடந்த 24/6/2021 அன்று சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையின் மீதான விவாதத்திற்கு அளித்த பதிலுரையில் கடந்த ஆட்சியில் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக ஊடகங்கள் மீது அரசு தொடர்ந்த வழக்குகள், மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடிய விவசாயிகள் மீதான வழக்குகள், குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடியவர்கள் மீதான வழக்குகள், மீத்தேன், நியூட்ரினோ, கூடங்குளம், அணு உலை, சேலம், 8 வழிச்சாலை ஆகிய திட்டங்களுக்கு எதிராக அறவழியில் போராடிய மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெறப்படும் என்று அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பினை செயற்படுத்தும் விதமாக 5,570 வழக்குகள் ஏற்கனவே திரும்ப பெறப்பட்டுள்ளன. அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த 13 தேதி அன்று காவல்துறை மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உரையாற்றுகையில் நீட் தேர்வு மற்றும் மதுபான கடைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீது முந்தைய அரசால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பினையும் செயற்படுத்தக்கூடிய வகையில் நீட் தேர்வுக்கு எதிராக அறவழியில் போராடியவர்கள் மீது பதியப்பட்ட 446 வழக்குகளும், மதுபான கடைகளுக்கு எதிராக போராடியவர்கள் மீது பதியப்பட்ட 422 வழக்குகளும் ஆக மொத்தமாக 868 வழக்குகளை திரும்பப் பெறவும் அதன் மீதான அனைத்து மேல் நடவடிக்கைகளை கைவிடவும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆணையிட்டிருக்கிறார். இது தமிழக முதலமைச்சரின் அறிவிப்பாக காணப்படக்கூடிய நிலையில் அண்டை நாடு நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த செய்தி. விவசாயிகளினுடைய போராட்டம் காரணமாக டெல்லியின் எல்லை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் கடந்த ஆண்டு நவம்பரிலிருந்து விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த குடியரசு தினத்தன்று டெல்லியில் நிகழ்ந்த வன்முறை, கடும் குளிர், மழை, கொரோனா அச்சுறுத்தல் ஆகியவற்றையெல்லாம் தாங்கி பெண்கள் குழந்தைகள் என குடும்பத்தோடு விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவசாயிகளின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு அவர்களுடன் இதுவரை 11 கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தது. ஆனால் இதில் எதிலும் முடிவு கிடைக்கவில்லை. வேளாண் சட்டத்தை 1.5 வருடத்திற்கு நிறுத்தி வைக்க தயாராக உள்ளதாக மத்திய அரசு கூறியது. ஆனால் வேளாண் சட்டத்தை முழுமையாக ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்று விவசாயிகள் திட்டவட்டமாக கூறினார்கள். இந்த நிலையில் மத்திய அரசின் வேளாண் சட்டங்கள் மற்றும் விலைவாசி உயர்வை கண்டித்து நேற்று இந்தியா முழுவதும் முழு கடையடைப்புக்கு பாரத் பந்த் விவசாய சங்கங்கள் அழைப்பு விடுத்திருந்தன. இதனால் இந்தியா முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. சம்தித்தா கிசான் மோர்ச்சா விவசாய சங்கம் அழைப்பு விடுத்துள்ள நாடு தழுவிய போராட்டத்திற்கு பல்வேறு கட்சிகள் அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் இந்தியா முழுவதும் வேலை நிறுத்தம் நேற்று காலை 6 முதல் தொடங்கியிருந்தது. இந்தியா முழுவதும் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரி, கேரளா, டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், ஆந்திரா ஆகிய மாநிலங்களின் அரசுகள் விவசாயிகளின் பாரத் பந்த் போராட்டத்திற்கு ஆதரவு அளித்திருந்தன. இந்தியா முழுவதும் ஆங்காங்கே விவசாயிகள் மறியல் நடத்தி வந்திருந்தனர். டெல்லியில் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்தை முடக்கி விவசாயிகள் போராட்டம் நடத்தியிருந்தனர்.
டெல்லி மீரட் சாலையில் விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டமையால் அந்த பகுதியில் வாகன போக்குவரத்தானது ஸ்தம்பித்தது. அனைத்து வழிகளையும் மறைத்து போராட்டம் நடத்தியமையால் போக்குவரத்தானது முற்று முழுதாக பாதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் டெல்லியின் எல்லைப் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குரேகிராம், நொய்டா, காசியாபாத் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் ஏராளமான கார்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது விவசாயிகள் முன்னெடுத்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது என்ற விடயங்களை நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை போராட்டம் என்பது தொடரும் என்று விவசாயிகள் தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயமாக இது காணப்படுகிறது. ஆகவே மத்திய அரசினுடைய இந்த புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பலைகள் இப்பொழுது ஆர்ப்பரித்திருக்கிறது. கட்சி கொடி வண்ணத்தில் மெகா சைஸான ஒரு மாலை கிரேனில் வந்திருக்கிறது. ஆகவே இந்த மாலையை அமைச்சர் தவிர்த்திருக்கிறார். இது எங்கே இடம்பெற்றது பார்க்கலாம். தமிழ்நாடு திருச்சியில் அமைச்சர் கே என் நேருவை வரவேற்க 500 கிலோ பூ மாலை கிரேனில் கொண்டு வரப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் பங்கேற்க சென்று நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேருவை வரவேற்க அனில் மாதவன் என்பவர் 20 பேரோடு இணைந்து பிரம்மாண்ட மாலையை தயாரித்திருந்தார். முதலமைச்சர் எளிமையாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளதால் மாலையை ஏற்க அமைச்சர் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கிரேனிலேயே அந்த மாலையானது சில மணி நேரம் வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. அண்டை நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்திய ராணுவ அதிகாரி வேகமாக சைக்கிளில் பயணம் செய்து ஆண்கள் பிரிவில் புதிய ஒரு கின்னஸ் உலக சாதனையை படைத்திருக்கிறார் பார்க்கலாம். இந்திய ராணுவ அதிகாரி ஸ்ரீராம் யூனியன் பிரதேசமான லடாக்கின் லே மாவட்டத்தில் இருந்து இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மணாலி வரை இருக்கக்கூடிய 472 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 34 மணி நேரம் 54 நிமிடங்களில் கடந்து வேகமாக தனி சைக்கிளில் பயணம் செய்து ஆண்கள் பிரிவில் புதிய கின்னஸ் உலக சாதனையை படைத்திருக்கிறார் என்று பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கடினமான வானிலை சூழலின் 5 முக்கிய நிலைகளை கடந்து முன்னேறிய அவர் 34 மணி நேரம் 54 நிமிடங்களில் இலக்கை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார். இந்த நிகழ்வு ஸ்வர்ணியம் விஜய் வர்ஷ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாகும் மற்றும் 195வது கன்னர் தினத்தை குறிக்கிறது என்றும் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். 1971 பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்றதன் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்தியா ஸ்வர்ணியம் விஜய் வர்ஷ் கொண்டாடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்திகளை இப்படியான செய்திகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. அதாவது விவசாயிகள் போராட்டம் நேற்று இந்தியா முழுவதும் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் காவல்துறை அதிகாரியினுடைய காலில் வாகனத்தினுடைய சக்கரம் ஏறி இறங்கி இருக்கக்கூடிய சம்பவம் கூட பதிவாகியிருக்கிறது கர்நாடகாவில். ஆகவே இந்த செய்தி என்ன சொல்ல போகிறது இப்பொழுது பார்க்கலாம். கர்நாடகாவில் விவசாயிகள் போராட்டத்தின் பொழுது வேகமாக சென்ற காரை நிறுத்த முயன்ற காவல் அதிகாரியின் காலில் வாகனத்தில் சக்கரம் ஏறி இறங்கியிருக்கிறது. வேளாண் சட்டங்களை ரத்து செய்யக்கோரி நேற்று விவசாய சங்கங்கள் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பெங்களூருவில் வடக்கு காவல் துணை ஆணையாளர் தர்மேந்திரகுமார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அங்கு வேகமாக வந்த காரை அவர் நிறுத்த முயன்ற பொழுது அவரை இடித்து தள்ளியதில் காரின் முன்சக்கரம் அவருடைய பாதத்தில் ஏறி இறங்கியது. இது தொடர்பாக புரோ கனடா சங்கத்தின் உறுப்பினரான ஹரிஸ் கவுடா கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இந்தியா முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதமாக இது காணப்படுகிறது. ஆகவே இவ்வாறான செய்திகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக நாங்கள் அண்டை நாடு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். உலகின் கடைசி மற்றும் சிறந்த நம்பிக்கை. உலகின் கடைசி மற்றும் சிறந்த நம்பிக்கை என்று பிரதமர் மோடி குறித்து நியூயார்க் டைம்ஸ் நாளிதழில் செய்தி வெளியிட்டதாக சமூக வலைதளங்களில் பதிவுகளானது வைரலாகி வருகிறது. அமெரிக்காவின் பிரபல நாளிதழான
The New York Times Mukhappu Pakkathil kadandha the Nyayithukkizhamai Pradhamar Modi kurithu seithi veliyittu samuga valaithalathil paravalana seithigal paravi vandhathu. Adhil New York Times naalidhal thannudaiya Mukhappu Pakkathil Pradhamar Modiyin pugaippadathai padivittu adhil ulagin kadasi mattum nambikkai endru kurippittu ulagin adhiga nabargalal virumbappadum mattum migavum sakthi vaindha thalaivar nammai vaazhthu inge vandhirukkirar endru therivippadhu pondra pugaippadangal samuga valaithalathil veliyanathu. Aina Sabil Pangate Padaka, Pradhamar Modi, America sent in the Nilayil, New York Times, Idaponta Saidi, Bantuladaka Kerati, Paladum with the Pugay Pedatil, Samuka Valitalangalil Pati beside Vandana. In the Nilayil, Pradhamar Modi, Ulakin Kadasi Nambike in a Kuri, New York Times, Veliyana Saidi, Podiyana the Ganatiri Vadunada. Pradhamar Modi, Ulakin Mikapum, Virupama the Talever, Batum Sakti find the Talever in a New York Times, Tanudi and Nali the Lil in the Saidi in Belly in Padatiri Vadunada. இதன் மூலம் பிரதமர் மோடி குறித்து புகழ்ந்தது நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் போலியானவை என்பது உறுதியாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்டை நாடு நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அடுத்ததாக அண்டை நாடு தரக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது. கொரோனா காலத்தில் பொதுச் சேவை செய்த செவிலியர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்றவே இல்லை. இது கமல்ஹாசன் கூறியிருக்கக்கூடிய விடயம். கொரோனா தொற்று உச்சம் தொட்டப்பொழுது உயிரை துச்சமென கருதி பொது சேவைக்கு வந்தார்கள். தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட செவிலியர்கள் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வதே நல்லரசின் கடமை என்று மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கொரோனா முதல் அலையும் போதும் தமிழகத்தில் சுமார் 3000 செவிலியர்கள் மருத்துவ தேர்வாணையத்தால் தற்காலிகமாக நியமனம் செய்யப்பட்டனர். இவர்களுக்கு 12000 முதல் 14000 ரூபாய் வரை தொகுப்பு ஊதியமாக வழங்கப்பட்டது. தங்குமிடமும் உணவும் அரசு சார்பில் அளிக்கப்பட்டன. கொரோனா தொற்று உச்சம் தொட்ட காலத்திலும் சரி, இப்பொழுது நிலைமை ஓரளவு கட்டுக்குள் இருக்கும் பொழுதும் சரி, தங்களுடைய உயிரை துச்சமென கருதி பொது சேவைக்கு வந்தார்கள் தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட செவிலியர்கள். கருணையின் வடிவமாகவே செவிலியர்களை காண்கிறேன் என்று இன்றைய முதலமைச்சரும் மனம் நெகிழ்ந்து பாராட்டினார். சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக பணி நிரந்தரமற்ற சூழலில் உரிய தங்கும் வசதிகள் கூட இல்லாத நிலைமையில் மருத்துவ சேவை ஆற்றி வருகிறார்கள் இந்த செவிலியர்கள். இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தினார். திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் 1212 ஒப்பந்த முறை செவிலியர்களை பணி நியமனம் செய்தது மீதமுள்ள செவிலியர்களின் வாழ்வும் வளர்ந்துவிடும் என்று நம்பிக்கை துளிர்த்தது. ஆனால் கடந்த 2 மாதங்களில் தற்காலிகமாக பணி நியமனம் செய்யப்பட்டு 1000கணக்கான செவிலியர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டனர். உணவு தங்கும் வசதி ரத்து செய்யப்பட்டுள்ளன. அரசு அறிவித்த ஊக்கத்தொகையும் வழங்கப்படவில்லை. மீதம் இருக்கக்கூடிய தாதியர்களின் பணி நிரந்தரம் கோரிக்கையை அரசு தரப்பிலிருந்து பதிலில்லை. நல்லரசு என்பது புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அளிக்க வேண்டுமே அல்லாது இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அளிக்கக்கூடாது. போதிய மருத்துவர்கள் இல்லாமல் காலத்தில் நம் மருத்துவ கட்டமைப்பு அல்லாடியது நம் அனைவருக்கும் தெரியும். கொரோனா இன்னமும் நீங்கிவிடவும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்காலிக நியமனம் செய்யப்பட்ட தாதியர்களை எதிர்காலம் குறித்த அச்சத்திலேயே வைத்திருப்பது சரியல்ல. கொரோனா பேரிடரின் போது நம்மை காத்து நின்ற செவிலியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்வதுதான் அறம். தற்காலிக நியமனம் செய்யப்பட்ட செவிலியர்களின் கோரிக்கைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதோடு அவர்களை பணி நிரந்தரம் செய்ய ஆவண செய்ய வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் என்று கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அதாவது கொரோனா காலத்தில் பொது சேவை செய்த தாதியர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் இற்றை வரை தமிழக அரசு நிறைவேற்றவே இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் பகிர்ந்து பதிவு செய்திருக்கிறார். அதாவது தன்னுடைய அறிக்கையின் மூலமாக இந்த விடயங்களை எடுத்து இயம்பியிருக்கிறார் என்று நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இதுவரை நேரமும் இணைந்திருந்தோம். அண்டை நாடு நிகழ்ச்சியோடு நிறைவுக்கு வருகிறது. அண்டை நாடு இன்றைய நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்த உறவுகளுக்கு இனிமையான நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக. அதுவரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்கள். இந்நேரம் கூறிக்கொண்டு விடைபெற்று செல்லும் நான் பிரியமுடன் பாரதி. வணக்கம். உறவுகளை தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் டான்ஸ் செய்திகளோடு.